தேனி மாவட்டத்தில் காதலித்து திருமணம் செய்த மனைவி மற்றும் 5 வயது மகளை அரிவாளால் வெட்டி கொன்ற இளைஞர் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். 6 மாத கர்ப்பிணி பெண்ணை கணவனே வெட்டி கொல்லும் அளவிற்கு என்னதான் பிரச்சனையோ? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அம்மச்சியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 37 வயதான சதீஷ்குமார். ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை செய்து வந்த இவர் கண்டமனூரைச் சேர்ந்த அசிதா என்ற 33 வயது பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இத்தம்பதியருக்கு 5 வயதில் பிருத்திகா என்ற பெண் குழந்தை உள்ள நிலையில் தற்போது அசிதா 6 மாத கர்ப்பிணியாக இருந்தார். தேனி அருகே அரண்மனை புதூரில் உள்ள வசந்தம் நகரில் சதீஷ்குமார் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் நேற்று மாலையிலிருந்து தனது மகள் அசிதாவை தந்தை நாகராஜ் செல்போனில் அழைத்தும் அவர் எடுக்காததால் சந்தேகமடைந்து இரவு வீட்டிற்கே வந்துள்ளார். உள்புறமாக பூட்டியிருந்த வீட்டை அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் திறந்தபோது முகம் மற்றும் கழுத்தில் அரிவாளால் வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் தனது மகள் அசிதா, பேத்தி பிரதிகா ஆகியோர் சடலமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் சதீஷ்குமாரும் சீலிங் ஆங்கிளில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இருந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த பழனிசெட்டிப்பட்டி போலீசார் மூவரின் சடலங்களை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தேனியில் உள்ள தனியார் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை செய்து வந்த சதீஷ்குமார் பணம் வரவு செலவால் உண்டான பிரச்சனை காரணமாக கடந்த 2 மாதங்களாக வேலைக்கு செல்லவில்லை. மேலும் வேறு வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்ததால் தம்பதியரிடையே அடிக்கடி சண்டை வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ்குமார் தனது கர்ப்பிணி மனைவி, மகள் ஆகியோரை அரிவாளால் வெட்டி கொன்று தானும் தற்கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. குடும்ப பிரச்சனையால் மகள் மற்றும் காதல் மனைவியான 6 மாத கர்ப்பிணியை கொன்றுவிட்டு இளைஞரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.